கேரளாவில் ஒரு ஐயா ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஹைப்ரிட் நாய் வளர்த்தார். ரொம்ப நல்ல நாய், யஜமானுக்கு ரொம்ப உண்மையுள்ள ஒரு நாய், தன் யஜமான் மேலே ரொம்ப பக்தி விசுவாசம் உள்ள ஒரு நாய். அந்த நாய் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ராத்திரியெல்லாம் விழிச்சிருக்கோம், யஜமான் தூங்கும் போது இது விழிச்சிருக்கும். ஒரு நாள் இந்த யஜமான் நல்லா தூங்கிட்டு இருக்கார், நல்ல நடுராத்திரி வேளை, சில திருடர்கள் அந்த ஓட்டை பிரித்து உள்ளே இறங்குறாங்க. இந்த நாய் பார்த்துடுச்சு, நாய் பார்த்தா என்ன செய்யும் சொல்லுங்க, கொலைக்கும். அது குலைச்சது, திருடனை பார்த்து எது குலைக்குது, எது குலைக்கும், தன் யஜமான எச்சரிக்கிறதுக்கு, தன் யஜமான எழுப்புறதுக்கு. யஜமான் தூங்கிட்டு இருக்கான், யஜமான எழுப்புறதுக்கு இந்த நாய் என்ன செய்யும், கொலைக்கும். ஆனா ஒரு உண்மை தெரியுமா, நம்ம தெருவில் ஒரு நாய் குலைச்சா இந்த அமைஞ்சக்கரில் உள்ள நாயெல்லாம் குலைக்கும். தெரியுமா உங்களுக்கு, ஒரு நாய் குலைச்சிட்டா போதும், அடுத்த அந்த தெரு நாய் குலைக்கும், அது குலைச்சா அடுத்த நாய் குலைக்கும், அது நினைச்சா அடுத்த நாய் குலைக்கும், எல்லா நாய் குலைக்கும். இந்த நாய்கிட்ட எல்லாம் போய் ஏப்பா குலைக்கிறாரு கேட்டா, அது குலைச்சது நான் குலைக்கிறேன். ஏப்பா குலைக்கிற, அடுத்த வீட்டு தெருவில் குலைச்சாங்கல்ல, அதை கேட்டேன் நான் நினைச்சதே குலைச்சேன். எவ்வளவு நேரம் குலைக்கும் சொல்லுங்க, கொஞ்ச நேரம் குலைச்சிட்டு தூங்கிறோம். ஆனா இந்த கண்டன ஆயிருக்கு பாருங்க, எவ்வளவு நேரம் குலைக்கும், எஜமா வர்ற வரைக்கும் குலைக்கும். எஜமா வந்தது நாய பேரை சொல்லி ஏய் அம்மனுங்கிரு அப்படின்னு சொல்ற வரைக்கும் இது குலைச்சிக்கிட்டே இருக்கும். ரெண்டும் நாய் தான், ஒன்னு கண்ட நாய், ஒன்னு கண்ட நாய், இன்னொன்னு கேட்ட நாய். என்னடா இந்த பாஸ்ட் வந்து நம்ம நாய்னு சொல்லிவிட்டு விளங்குறதுக்காக சொல்றோம். இந்த கேட்ட நாய் இருக்கு பாருங்க, நாலு குலை நல்லா வந்து சவுண்டா குலைச்சிட்டா இந்த நாய்க்கெல்லாம் உற்சாகம் வந்துடும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னொரு பூஸ்ட் பண்ற ஆள் வரணும். இவன் வார வாரம் பூஸ்ட் பண்ண இது குலைக்கும் தூங்கிடும், குலைக்கும் தூங்கிடும். அடிக்கடி இது கன்வென்ஷன் வைக்கணும், அடிக்கடி யூத் மீட்டிங் வைக்கணும், அடிக்கடி உற்சாகம் போட்டுகிற எழுப்புகள் மீட்டிங் வைக்கணும், அடிக்கடி சாப்பாடு போடணும், அப்பதான் அது குறைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா கண்ட நாய் எப்ப குலைக்கும்னு கேட்டீங்கன்னா, எது வரை குலைக்கும், எஜமான் வர்ற வரைக்கும் குலைக்கணும். இன்றைக்கு நமக்கு சபையில் யார் வேணும்னு கேட்டீங்கன்னா, கேட்டவங்க இல்லை கண்டவங்க வேணும். இன்றைக்கு தேவனுடைய வசனம் நம்ம எங்கே நடத்தணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு தரிசனத்துக்கு நடத்தணும். தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, கேட்டவங்கள இருக்கக்கூடாது. இன்றைக்கு நாம் நிறைய கேட்டு கேட்டு கேட்டே கெட்டு போயிட்டோம். இன்றைக்கு நம்ம கேட்கிற வசனம் நம்ம எங்கே கொண்டு போகணும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கண்களை திறக்குமானால் நம்முடைய வாழ்க்கையே என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு அதிசயமாக மாறிடும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை அதிசயமாக மாறிடும். நாம் தேவனுடைய வசனங்களை கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கை பலனுள்ள வாழ்க்கையாய் மாறிடும். இன்றைக்கு சிலர் நினைக்கிறாங்க, பாஸ்டர் நான் 20 வருஷமாக கோயிலுக்கு வரேன், 20 வருஷமாக நான் வந்து ஒரு ஆராதனை விடுறதில்லை, ஆனால் ஒரு பலனும் அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லை, ஒரு முன்னேற்றமும் அவங்க வாழ்க்கையில் இல்லை. ஆனால்
நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாய் சொல்லுவேன், கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பலன் உள்ளவர்களாக மாற்றணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வசனம் ஜீவன் உள்ளது. ஹல்லேலூயா. பாருங்க இந்த வேத இந்த உலகத்தில் எத்தனையோ புஸ்தகம் இருக்கு, எத்தனையோ புஸ்தகம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த புஸ்தகத்தில் கோடிக்கணக்கான புஸ்தகங்கள். லைப்ரரிக்கு போனீங்கன்னா, அந்த புக் ஸ்டாலுக்கு போனீங்கன்னா, நீங்க மார மலர பார்த்தீங்கன்னா, அங்க ஆனந்த விடன்றான், குமுதன்றான், கல்கண்டன்றான், என்னெல்லாமோ சொல்றான். வார பத்திரிகைகள், மாத பத்திரிகைகள், இன்னும் நாவல்கள், கதை புஸ்தகங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஒரு புஸ்தகத்தினுடைய வார்த்தைக்கும் என்ன கிடையாது, ஜீவன் கிடையாது. ஆனா இந்த புஸ்தகத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்கு.